Welcome to LN Solutions. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 10 சாப்டர் 4 ஜாமெண்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்ஸ் சம் நம்பர் 6. இந்த கிவன் ஃபிகர் ஏபி பேரலல் சிடி பேரலல் இஎஃப். இஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், சிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சென்டிமீட்டர், இஎஃப் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், பிடி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அண்ட் டிஇ இஸ் ஈக்குவல் டு ஒய் சென்டிமீட்டர் அண்ட் எக்ஸ் சாரி ஃபைண்ட் ஒய் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, இதே போல் சம் தான் நம்ம லாஸ்ட்டு சம்மும் பார்த்தோம், சம் நம்பர் 5ம் அதே போல் தான் இதுவோ இருக்குது. பட் வந்து நம்மளுக்கு எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பிளேஸ் நம்ம அதில் இந்த பிளேஸ் கண்டுபிடிச்சோம், இதில் இந்த பிளேஸும் இந்த பிளேஸும் அதாவது இந்த டிஇ ஹைபோடென்யூஸ் பிளேஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா ஏபி பேரலல் சிடி, ஏபி பேரலல் சிடி பேரலல் இஎஃப். ஓகேவா? ஏபி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் அண்டு சிடி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. டிஇ டிஇ வந்து ஒய் சென்டிமீட்டர், இஎஃப் 4 சென்டிமீட்டர் அண்ட் பிடி 5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கலையும் இந்த ட்ரையாங்கலையும் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் ட்ரையாங்கிள். இன் ட்ரையாங்கிள் ஏஇஎஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி ஆர் சிமிலர். ஆங்கிள் ஏஇஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஏசிடி 90 டிகிரி தான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ காமன், ஏஏ காமன். அப்போது ஆங்கிள் ஏஇஎஃப் சிமிலர் ஆங்கிள் ஏசிடி, ஏஏ சிமிலாரிட்டி. அப்போது ஏஇ பை ஏசி இஸ் ஈக்குவல் டு இஎஃப் பை சிடி, ஏஇ பை ஏசி இஸ் ஈக்குவல் டு இஎஃப் பை சிடி. ஓகே, அப்போது ஏஇக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியாது, மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தெரியாது, ஏஇ அப்படியே போட்டுக்கலாம். ஏசிஇக்கும் அதே போல் தான், நாம் அதையும் அப்படியே போட்டுக்கலாம். இஎஃப் வந்து நம்மளுக்கு 4ன்னு சொல்லியிருக்காங்க, சிடி வந்து எக்ஸ். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 4AC இஸ் ஈக்குவல் டு ஏஇ இன்ட்டு எக்ஸ், தெர்ஃபோர் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ இன்ட்டு எக்ஸ் பை 4. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பார்க்கலாம். இஏபி 1, இஏபி 1. ஓகே, இசிடி 1, இஏபி 1, இசிடி 1. ஓகே, இன் ட்ரையாங்கிள் இஏபி ட்ரையாங்கிள் இசிடி ஆர் சிமிலர், ஆங்கிள் இஏபி இஸ் ஈக்குவல் டு இசிடி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இதில் என்ன காமன்னா ஆங்கிள் இ இஸ் காமன். ஸோ ட்ரையாங்கிள் இஏபி சிமிலர் ட்ரையாங்கிள் இசிடி, ஏஏ சிமிலாரிட்டி. ஓகே, இப்போ இஏ பை இசி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை சிடி. அப்போ நம்மளுக்கு இஏ தெரியாது, பை அப்படியே போட்டுக்கலாம். இசியும் அதே போல் இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து 6 சென்டிமீட்டர், சிடி எக்ஸ் சென்டிமீட்டர். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 6 இசி இஸ் ஈக்குவல் டு இஏ இன்ட்டு எக்ஸ். அப்போது இசி இஸ் ஈக்குவல் டு இஏ இன்ட்டு எக்ஸ் பை 6. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இன்னொன்று என்னென்னா, பை பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் படி சிஇ பை இஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஒய் ப்ளஸ் 5. நம்மளுக்கு வந்து இந்த ஹைபோடெனியூஸ் போர்ஷன் தெரியணும் இல்லையா, இந்த ஹைபோடெனியூஸ் போர்ஷன் தெரியணுன்றதுனால நம்மளுக்கு இந்த மெத்தட் சிஇ பை இஏ, சிஇ பை இஏ. அப்போது இடி பை பிஇ. ஓகேவா? சிஇ பை இஏ, இடி பை இபி. அப்போது என்னது சிஇ பை இஏ அப்படியே போட்டுக்கிறோம், இது வந்து ஒய் பை ஒய் ப்ளஸ் 5ன்னு போடுவோம். என்ன போடுவோம்? ஒய் சிஇ இசி பை இஏ போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஒய் ப்ளஸ் 5. ஓகே, அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அப்போது இங்கே வந்து சிஇ பை இஏ வந்து நம்ம எக்ஸ் பை 6ன்னு போட்டிருக்கோம். எப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இஏ பை இசி இஸ் ஈக்குவல் டு 6 பை எக்ஸ், அதுவே ரெசிப்ரோக்கலாக இசி பை இஏன்னும் போது நம்ம எக்ஸ் பை 6ன்னு அங்கே போட்டிருக்கோம். புரியுதா? இது நல்லா மறக்காதீங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம இங்கே எக்ஸ் பை 6ன்னு போட்டிருக்கோம், அதுதான் நான் இங்கே போட்டும் காட்டியிருக்கேன்.
ए बै सी वन्दे नम्मा सेकेंड इक्वेशन ला सिक्स बै एक्स न पोटर को आदि वे रेसी प्रोकला मारं बोदी एक्स बै सिक्सा वन्दर के अपने ने ना काटी रके ओके वा इपो फर्स्ट इक्वेशन और सेकेंड इक्वेशन नम्म ऐड पन्ना पोरों इदा अपड़े इरुकोटों इदला वन्दु सब्स्टिट्यूट पन्ना मुदना इंदे नम्मल के तेव इपो नम्म फर्स्ट इक्वेशन और सेकेंड इक्वेशन ऐड पन्ना बोदी AC plus CE is equal to AE into X by 4 plus EA into X by 4 வேல்யூ இதோடது இதோடது ஆட் பண்ணுறோம் ஏசிஏயும் சிஇஏ ஆட் பண்ணால் ஏஇ நம்மளுக்கு கிடைக்கிது நீங்கள் டயக்ராமில் பார்த்தா தெரியும் இதோ ஏசி ப்ளஸ் சிஇ ஏஇ ஓகே அப்போ அதுக்கு பதிலாக தானே நம்ம ஏஇ போடுறோம் இதுலேயும் ஏஇ எக்ஸ் இருக்குது இதுலேயும் ஏஇ எக்ஸ் என்னென்னா இஏனாலும் ஏஇனாலும் சேம் தான் ஸோ ஏஇ இன்ட்டு எக்ஸ் காமனாக எடுத்துட்டா 1/4 ப்ளஸ் 1/6 ஆகிடும் இப்போ ஏஇ இந்த ஏஇ வந்து இங்கே டிவிஷனில் வந்துடுது ஸோ எக்ஸ் இன்ட்டு 1/4 ப்ளஸ் 1/6 இது பொதுவாக கேன்சல் ஆனால் நம்மளுக்கு 1 கிடைக்கும் எக்ஸு 4க்கும் 6க்கும் நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 24 அப்போ 6 + 4 அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 6 + 4 10 10 × x 10x/24 இப்போ எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும் அப்போ 1 × இந்த 10/24 இந்த பக்கம் வரும்போது 24/10 ரெசிப்ரோக்கல் ஆகும் ஸோ நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24/10 இதை சிம்பிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 12/5 இருக்கும் 12 வந்து 5 டேபிளில் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 2.4 சென்டிமீட்டர் இப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டரை தான் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்கிறேன் எக்ஸ் பை சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y/y + 5 நம்ம சப்ஸ்டியூட் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போது அதை அப்படியே எழுதிக்கலாம் அப்போ எக்ஸுக்கு பதில் 2.4/6 இஸ் ஈக்குவல் டு y/y + 5 இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 6 × y 6y இஸ் ஈக்குவல் டு 2.4 × y 2.4y ப்ளஸ் 2.4 × 5 இப்போது மல்டிப்ளை பண்ணோம்னா 6y அந்த ப்ளஸ் 2.4y இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது -2.4y இஸ் ஈக்குவல் டு 2.4 × 5 வந்து 12 வரும் நம்மளுக்கு அப்போ 3.6y இஸ் ஈக்குவல் டு 12 y இஸ் ஈக்குவல் டு 12/3.6 இஸ் மல்டிப்ளைட் பை 10 அண்ட் கீழே வந்து நியூமரேட்டரு டினாமினேட்டரும் 10 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு சாரி 120/36 அதை நீங்கள் லாஸ்ட்டாக சிம்பிள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு 10/3 கிடைக்குது 10 த்ரீயால் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.3 சென்டிமீட்டர் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு வையோடது எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு y இஸ் ஈக்குவல் டு 3.3 சென்டிமீட்டர் நம்மளுக்கு எக்ஸும் ஒய்யும் தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர் எங்கே கண்டுபிடிச்சது y இஸ் ஈக்குவல் டு 3.3 சென்டிமீட்டர் ஸோ 2.4 சென்டிமீட்டர் எக்ஸு y இஸ் ஈக்குவல் டு 3.3 சென்டிமீட்டர் தட்ஸ் ஆல்